வணக்கம். கொங்கராயக்குறிச்சி செல்லத்துறை ஜோசியர் இன்று பேசுகிறேன். இன்றைக்கு உள்ள 12 ராசிகளுக்குள்ள தினப்புலன்னு பார்ப்போம். இன்று தமிழ் மாதம் புரட்டாசி 15 1/10/2020 வியாழக்கிழமை பௌர்ணமி திதி, யோகம் சித்த யோகம். மேஷராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் ராசியிலே இருப்பதனால் 12 சந்திரன் சென்று சஞ்சரிப்பதனால் இன்று தேவையில்லாம மனக்குழப்பங்களும் சஞ்சாரமும் இருப்பதனால் வெளி தூர பயணங்களில் வந்து யாபமாக இருக்கிறது, நல்ல விஷயமாக கருதப்படுது. மற்றபடி இந்த ஜாதக அமைப்புக்கு வேலை வாய்ப்புகள் எதிர்பார்க்கிற அளவுக்கு வெற்றிகரமாக நடத்த முடியும். சிலவங்களுக்கு வந்து இந்த ஜாதக அமைப்புல வந்து திருமணங்கள் வயதில் இருப்பவர்கள் திருமணங்கள் கூடிய அமையும். புதிதாக தேர்வுகள் எதுவும் எழுத வேண்டியிருந்தால் அந்த தேர்வுகள் எழுதும் போது வெற்றியாகவே இருக்கப்படும். இன்றைய நல்ல நாளாகவே இருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களே, ராசிகள் ராகு இருப்பதனால் 7 இடத்தில் கேதையில் இருப்பதனால் இன்றுள்ள பணங்கள் பார்க்க போது சந்திரன் 11 இடத்தில் சந்திருப்பதனாலும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரசூலர்கள் திருப்திகரமாக இருக்கும். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் வந்து இன்று நடைமுறைகள் மன சந்தோஷங்கள் கொடுக்கிற அளவுக்கு இருக்கும். வேலை பார்க்கும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல விஷயமாக கருதப்படுகிறது. தேவையில்லாம வீட்டில் மனைவியிடம் எந்த தகராறு இந்த ஜாதகத்துக்கு நைட் நேரத்தில் இருக்கிறதுனால அது வந்து உடன்படிக்கைகள் இன்று ஒரு நாள் குழப்பங்களுக்கு வழியிருப்பதனால் மனைவியுடனான கருத்து வேறுபாடுகள் வந்து பேசுறது தொகுப்பது ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. மிதுன ராசி அன்பர்களே, 2.5 வருஷமாக குடும்பத்தில் பிரச்சனையும் பிரிவினையும் கணவன் மனைவி பிரிந்திருப்பவர்களுக்கு சேர்ந்து வாரக்கூடிய யோகங்கள் விரைவில் அமையப் போகிறது. தனி குடித்தனங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காண்கிறதுனால் இன்று அது விதமான பெரியவர்களுடன் தொடர்பு கொண்டு தனி குடித்தனம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. புதிதாக வீடு மனை வாங்குபவர்களும் விற்பவர்களுக்கும் இன்று சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால் யோகமான நாள், அதில் உள்ள பண வரவுகள் திருப்தி தரும். கடகராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரைக்கு இந்த யோகனால யோகமான காரியங்களே நடைமுறைகள் இருப்பதனால் எந்த துறைகள் எடுத்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாளமாக முடியும். புதுவிதமான ஒரு முயற்சி எடுக்கும்போது புது விதமான வெற்றிகளும் புது நண்பர்களும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு தேடி வருவார்கள். அதில் நல்ல விதமான காரியங்கள் நடைமுறையில் இருக்கிறதுனால் பண வரவு செலவும் பணம் வரவுக்குண்டான நாள் அதிகமாகவே நல்ல முறையில் இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, ராசியில் சுக்கரன் சந்திருப்பதனால் சுக்கரன் வந்து யோகமானவங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த கொடுத்து கொண்டு இருக்கிறதுனால புதிதாக பரீட்சை எழுத போறவங்களுக்கும் புதிதாக வேலையில் ஜாயின் பண்ண போறவங்களுக்கும் இன்று யோகமான கருதப்படுகிறது. மற்றபடி இந்த ஜாதகத்தில் 8 இடத்தில் சந்திரன் இருப்பதனால் முக்கியமான சொத்து வாங்குறதோ அட்வான்ஸ்கள் போடுறதோ அதில் உள்ள கையெழுத்து சம்மந்தப்பட்ட கூட வேண்டாம். மற்றபடி பேசி முடிவு பண்ணி வைக்கிறது 2 நாள் கழித்து அதில் உள்ள உடன்படிக்கையில் கையெழுத்து போடும்போது நல்ல முறையில் இருக்கும். இன்று வந்து நீங்கள் ஒரு யோகமாக நாளாக இருப்பதனால் புதிய வகை நகை வாங்குறதும் புதிய வகை வண்டி வாகனங்கள் எதுவும் வாங்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறதுனால் அது 2 நாள் கழித்து கண்டிப்பாக அது வந்து நீங்கள் வாங்கக்கூடிய ஆர்டர்கள் இன்னைக்கு பண்ணலாம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியில 4 இடத்தில் குருவும் இருப்பதனால் 4 இடத்துல சனியும் இருப்பதனால் தேவையில்லாம மனக்குழப்பத்தில் இருப்பவர்களும் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர போகும் நாள் எப்போ வருது என்று எதிர்பார்த்தவங்களுக்கும் புதிதாக வீடு வாங்கியும் வீடு கட்டியும் போகக்கூடிய கிரகங்கள் அமைப்புகள் இன்னைக்கு சாத்தியப்படுகிறது. அந்த நாள் வந்து இன்னைக்கு பேசி அனுகூலமா இருக்கணும். புதிதாக லோன் எதுவும் பேங்கில் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவும் பேசு வார்த்தைகள் இருப்பவர்களுக்கும் அந்த நோய் அரசு ரீதியான உள்ள காரியங்கள் அமைப்புகள் உங்களுக்கு வந்து அனுகூலமாக இருக்கும். எந்த பண வரவு செலவுகளும் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஆதரவுகள் கொடுப்பாங்க. புதிய லோன் வகைகள் புதிய டாக்குமெண்ட்ஸ் வரும், எதுனாலும் உடன்படிக்கையில் முடியும். துலாராசி அன்பர்களுக்கு 6 இடத்தில் சந்திரன் சந்திப்பதனால் உடல் ரீதியாக ஏதோ உபாதைகள் வயிற்று வலிகளோ மண்டகரமோ இருக்கிறதுனால் நீங்கள் வந்து இந்த உணவு விஷயத்தில் இந்த கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் மற்ற எல்லா காரியத்திலும் உங்களை அனுகூலமாக இருக்கிறது. இந்த ஜாதகத்துக்கு எது யோக திசைகள் நடந்தால் யோக திசை அமைப்புகள் வந்து நீங்கள் விரும்பி போகக்கூடியது வந்து இன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கிறதுனால
பக்கத்துல இருக்க அம்மன் வழிபாடுகள் எதுனாலும் பண்ணுங்க, எல்லாம் யோகமாக மாறும், நல்லா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியில் கேது இருப்பதனாலும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில் எந்த விஷயத்துக்கும் போகக்கூடிய அமைப்புகள் தள்ளி போய் இருந்தால் அது வந்து அனுகூலமாக நின்று போவோம் அப்படின்னு உங்கள் நண்பர்களிடமும் பக்கத்தில் இருப்பவர்களும் பேச்சு வார்த்தைகள் இன்னைக்கு வந்து உங்களை வந்து கூப்பிடக்கூடிய ஆளுகள் வந்து வருவாங்க. இன்னைக்கு எதிர்பார்க்காம சில கோயில் போயிட்டு வர்றதுக்கும் கோயில் போகக்கூடிய ஒரு வாரம் கழிச்சு போவோம், பத்து நாள் கழிச்சு போவோம், இந்த இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காம உங்களுக்கு அதை சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி எல்லாம் யோகா நாளாகவே இன்னைக்கு இருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு இருப்பதனாலும் சனி இருப்பதனாலும் கடந்த ரெண்டு வருஷமும் சனி ஒரு வருஷமாகவும் குரு இருந்து தேவையில்லாத சில அவப்பெயர்கள் வாங்கி கொண்டு இருந்தவர்களுக்கும் அந்த கெட்ட நேரங்கள் விலகி கொண்டு இருக்கிறது. இன்று வந்து சில காரியங்கள் வந்து உங்களுக்கு முடியும் அப்படிங்கும் போது சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அந்த காரியங்கள் உங்களுக்கு வந்து நல்ல முறையில் அவங்க வந்து பண விஷயங்கள் ஒத்துழைப்புகள் கொடுப்பாங்க. படிக்கிற பையன்களுக்கு படிப்புகள் நல்லாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், அண்ணன் தம்பி ஒற்றுமைகள் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஒற்றுமையாக வந்து போக நடந்திருக்கு. உறவினர்களோட சப்போர்ட்டு இன்றைக்கு அதிகமாக தெரியுது. பணம் வர செலவும் நல்லா இருக்கும். மகர ராசி அன்பர்களே, 7 சனி தொடக்க காலத்தில் இருக்கிறதுனாலும் உங்களுக்கு ராசிக்கு 3 சந்திரன் சந்திப்பதனாலும் தொழில் மாற்றங்களும் இடமாற்றங்களும் அதிவிரைவில் வந்து கொண்டு இருக்கிறத பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வந்து எவ்வளோ பணங்கள் வந்தாலும் காணவில்லை, தொழில் வருமானங்கள் கம்மியாக இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதில் நல்ல வருமானங்கள் வரக்கூடிய யோக நாளாக அமைந்து இருக்கிறதுனால அதுக்குள்ள அடித்தளத்து உங்களுக்கு புதிய நண்பர்கள் புதிய தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு யாராவது வந்து உங்களுக்கு ஒற்றுமை கொடுப்பார்கள். அதை சார்ந்து நீங்கள் இருக்கலாம். கூலி வேலை பண்ணுறவங்களாக இருந்தாலும் அந்த கூலிக்கு நல்ல ஒரு கூலி வேலை பார்ப்பவர்களும் நல்ல சம்பளங்கள் அடுத்த இடத்துல போனால் உயர்வாக கிடைக்கக்கூடிய நாளாகவே நிற்கிறது. நல்ல இடங்கள் தொழில் அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான 2ஆம் இடத்தில் சந்திரன் சந்திப்பதனால் பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். அதாவது வந்து கல்யாணம் 2 வருஷமாக இப்போ தடைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகங்கள்லாம் வந்து இன்னைக்கு பேச்சு வார்த்தைகள் பெண் வீட்டுக்காரங்கள் வந்து பார்க்குறதோ இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள் வந்து பார்க்குறதோ அந்த மாதிரி காரியங்கள் வந்து விரைவில் கல்யாணத்துக்கு யோகமாக வந்திருக்கிறதுனால் நீங்கள் அதில் உண்டான காரியங்கள் இருந்தால் விரைவில் உங்களுக்கு வந்து கல்யாணங்கள் அனுகூலமாக நடப்புண்டான வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணைகள் வந்து உங்களை யோகமாகவே வருவாங்க. தொழில் புதுசாக எதுவும் செய்யறதுனாலுமே அதை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம். அது உண்டான பேச்சு வார்த்தைகள் அட்வான்ஸ் இருந்தாலும் கொடுத்து இது பண்ணலாம் செய்யலாம். மீனராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அஞ்சுக்கூடிய சந்திரன் வந்து ராசி மேலே இருப்பதனால் நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லாத மீனராசி தந்திரிகளுக்கு வந்து வாரிசுகள் சனிக்கக்கூடிய நாளாக இருப்பாலும் வாரிசுகள் வந்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அது மாதிரி பெரிய பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா கல்யாணங்கள் பேசி முடிவுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பரீட்சைக்கு உங்கள் தயார்படுத்துகிற வேண்டிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால குழந்தைகளும் படிப்பு பரீட்சைகள் அரசாங்க வேலைகள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால யோக நாளாக கருதப்படுகிறது. புதுசாக ஏதாவது வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டங்கள் உயர்ந்த பொருள்களும் வாங்க வேண்டிய அமைப்புகள் இருக்கிறதுனால எதுவும் நடக்கும். நல்ல நாளாகவும் கருதப்படுகிறது. உங்களோட இருந்து விடைபெறுகிறது கொங்கராயக்குறிச்சி செல்லத்திர ஜோசியர். நன்றி, வணக்கம்.